chapter 2, example 2.24, page number 68. Consider two masses of 10 gram and 1 kilogram moving with the same speed 10 meter per second. Calculate the magnitude of the momentum. So, you can say, two mass irukku. One vandu 10 gram and one vandu 1 kilogram. The rendu me vandu same speed 10 meter per second speed la move aayirukku. In the information tandittu calculate the magnitude of momentum. So momentum udiya magnitude calculate panna solranga. So nama vandu magnitude tandirukangale appdin thaniya vera formula use panna poradilla. Magnitude formula P equals mv in the formula use panna porom. So vandu magnitude, I mean momentum na enna momentum bradhu vector, P ingradhu vector, so equals mass into velocity. Velocity ingradhu vector, mass ingradhu scalar. So oru vector scalar kuda multiply pannalum varadhu vandu oru vector ah irukum. So adha vandu momentum oru vector. But nammalku inga magnitude of momentum ketradala, momentum equals mass into magnitude of velocity. Magnitude of velocity da speed. So ipdi irundha adhu enna velocity vector, but ipdi irundha adhu vandu magnitude of that velocity. Magnitude of velocity இன்னொரு பேர் தான் நமக்கு தெரியும் speed அப்படின்னு. So mass into speed equals momentum. So நமக்கு இங்க massம் தந்திருக்காங்க speedம் தந்திருக்காங்க. இந்த ரெண்டு துடிய momentumம் தனித்தனியா calculate பண்ண சொல்றாங்க. So நம்ம பண்ணலாம் first one 10 gramக்கு. So first for the mass of 10 gram, for the mass 10 gram. So வந்து p equals mv, p equals mass வந்து 10 gram. நீங்க இன்னும் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கிராம்ங்கிறது என்னது நம்ம எஸ்ஐ யூனிட்ல இல்ல, நம்ம எஸ்ஐ யூனிட்ல மாஸ்க்கு என்ன யூனிட் கிலோகிராம். சோ நம்ம இந்த கிராம் கிலோகிராம்க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். சோ 1 கிலோகிராம் ஈக்குவல்ஸ் 1000 கிராம் கரெக்டா. அப்போ நம்ம இந்த கிராம் கிலோகிராம்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைட் பை 1000 பண்ணணும். சோ 10 டிவைடட் பை 1000 ஈக்குவல்ஸ் 0.01 கிலோகிராம். சோ நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சு கிராம்ல இருந்து கிலோகிராம்க்கு. இந்த வேல்யூவை நம்ம இங்க மாஸ் m க்கு போடலாம். சோ 0.01 மல்டிப்ளைட் பை speed. Speed என்ன 10 meter per second. So into 10. So இதை multiplied by 10 பண்ணா வர answer 0.1 kilogram meter per second. இதுடைய unit kilogram, இதுடைய unit meter per second. Mass உடையது kilogram, speed உடையது meter per second. இது நம்ம சேர்த்தில் இருக்கும் kilogram meter per second அப்படின்னு. So நம்மளுக்கு first mass 10 gram உடைய momentum கிடைச்சிருச்சு. Second for the mass 1 kilogram. ஸோ இதுக்கு பி ஈக்குவல்ஸ் இது கிலோகிராம்ல தான் இருக்கு. ஸோ 1 இன்டூ 10 ஈக்குவல்ஸ் அதே தான் வரும் 10 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஸோ நம்ம ரெண்டுத்துக்குமே மூமெண்டம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ புக்கில் வந்து இன்னொரு பாயிண்ட் ஒன்று தந்திருக்காங்க என்னன்னா, இந்த ரெண்டுமே வந்து சேம் ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுது, பட் இதோடைய மூமெண்டம் பார்த்தீங்கன்னா இதுடையது விட இதுடையது 100 டைம்ஸ் கிரேட்டர் தென்னா இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு மூமெண்டம்னா என்ன, மூமெண்டம்னா பி ஈக்குவல்ஸ் எம்இ, பி ஈக்குவல்ஸ் எம்இன்னு படிச்சிருக்கோம். பட் மூமெண்டம்னா ரியலி என்னன்னா, இப்போ ரெண்டு பார்ட்டிக்கல், ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, இந்த ரெண்டு பார்ட்டிக்கல் வந்து கொலைட் ஆகுது. கொலைட் ஆகுதுனா இடிச்சுக்குது, ரெண்டு வந்து அதுக்குள்ளே இடிச்சுக்குது. அப்போ இந்த பார்ட்டிக்கல் இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் போடுதோ, இந்த பார்ட்டிக்கல் இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் போடுது, அதுதான் வந்து மூமெண்டம்னு வாங்க. இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்கள் நிற்கிறீங்க. இப்போ வந்து 10 கிராம்க்கு ஒரு ஆப்ஜெக்ட், மேபி ஒரு புக்கு, ஒரு புக் எடுத்துக்கலாம். 10 கிராம்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு புக், அப்புறமா வந்து 1 கிலோகிராம்க்கு ஒரு அயன் பால் ஒன்று எடுத்துக்கலாம். சேம் வந்து ரெண்டு எடுத்துக்கிறோம் நம்ம, ரெண்டுமே வந்து உங்கள் மேலே வந்து படுது. அதிகமான வெயிட் இருக்கிறது தான் அதிகமான ஃபோர்ஸ் போடும் உங்கள் மேலே, ஐ மீன் அதிகமாக வலிச்சா அதிகமாக ஃபோர்ஸ் போடுன்னு அர்த்தம் கரெக்டாக. ஸோ வந்து புக்கு வந்தாலும் ஐ மீன் வலிக்கும், நம்ம மேலே அடிப்படும் வலிக்கும், நம்ம மேலே ஃபோர்ஸ் படும். பட் இதை விட அதிகமாக 1 கிலோகிராம் முடியும் அந்த அயன் பால் வந்து பட்டால் இன்னும் அதிகமாக வலிக்கும், ஏன்னா இன்னும் அதிகமாக ஃபோர்ஸ் போடுது. ஸோ இதுதான் அதிகமாக ஃபோர்ஸ் போடுது. ஸோ இதோடைய மூமெண்டம் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் 1 கிலோகிராம் உடைய மூமெண்டம் வந்து இதை விட 100 டைம்ஸ் கிரேட்டர் தென்னா இருக்குது. ஏன்னா அதோடைய மாஸ் கிரேட்டர் தென்னா இருக்குது. ஸ்பீடு ஒன்றா இருந்தாலும் எம்வியில் வெலாசிட்டி சேமாக இருந்தாலும், ஐ மீன் ஸ்பீடு சேமாக இருந்தாலும் மாஸ் கிரேட்டர் தான் இருக்கிறதால இது கிரேட்டர் தென்னா இருக்குது அப்படின்னு வந்து ஒரு நோட் மாதிரி சின்ன பாயிண்ட் தந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதோடைய மூமெண்டமே கால்குலேட் பண்ணியாச்சு. சின்ன சம் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்.